எல்லாரும் அதிலெல்லாம் மருளப் பெற்றிருக்கின்ற ஆழ்வார்களுடைய வழியில் வந்ததுனாலே மாறன் அடி பணிந்து உயிந்தவன் என்று சொன்னால் அந்த ஆழ்வார்களுடைய சம்பந்தம் இல்லை என்றால் அந்த உய்வு எம்பெருமானாருக்கு இருந்திருக்காது என்று எம்பெருமானுடைய உஜ்ஜீவன கேத்துவாக அந்த ஆழ்வார்களுடைய சம்பந்தத்தை எம்பெருமானாருக்கு திருவரங்கத்தமுதா அழு செய்தார். ஏனென்றால் தசேஷானு விபுருத்தே தனும் சுவாமி என்று சொன்னோமே வேதத்துல யமைவேஷ விபுருத்தே தேனலபிய என்று பரமாத்மாவினாலே நீ என்னை பார்ப்பாயாக திவ்யம் தே திதாமி சக்து என்பது போல எம்பெருமான் தானே காட்டி கொடுத்ததுனாலே கண்ட ஆழ்வார்களுடைய அந்த கருத்துச்சு அடிச்சுவட்டை அடியொற்றி எம்பெருமானார் அருள் செய்த ஒரு பொருளாகினாலே அதில் நுண்மை இருக்கும், உண்மை இருக்கும், ஆழ்ந்த திண்மையும் இருக்கும். புண்டரீகம் என்று வேதத்திலே எம்பெருமானுடைய திருக்கண்களை சொல்வார்கள். தஸ்ய யதா கப்யாசம் புண்டரீகம் ஏவமக்ஷினி. ஆனால் புண்டரீகம் என்கிற சொல்லிற்கு வெண்டாமரைதான் பொருள். அதற்கு பொருள் வெண்டாமரை. ஆனால் ஆழ்வார்கள் யாரும் அவனை வெண்டாமரை கண்ணன் என்று சொல்வதில்லை, செந்தாமரை கண்ணன் என்று அருள் செய்தார்கள். வேதம் வெறும் உணர்ச்சியற்ற ஒளியின் திரளாகினாலே அது கண்களை மாத்தம் பார்த்தது. ஆனால் ஆழ்வார்கள் கணிந்து அன்புடையவர்களாகினாலே அந்த கண்களில் ஓடி இருக்கின்ற உணர்வுகளையும் சேர செந்தாமரை என்றார்கள். அது என்ன உணர்வு என்று கேட்டால், எப்போது ஒரு கண்கள் சிவக்கும், துன்பத்திலே சிவக்கும், பேர் இன்பத்திலே சிவக்கும். தன்னை அணுகி அன்புடன் இருக்கின்ற ஆர்வர்களை கண்டு எம்பெருமான் இன்பத்தினாலே பொங்கியும், தன்னை அடையாதவர்களை பார்த்து துன்பத்தினாலே வருந்து சுவண்டும் சிவந்திருக்கின்ற கண்கள் என்று எம்பெருமானுடைய கண்களுக்கு உள்ளே இருக்கின்ற அந்த கிழக்கையை வெளிப்படுத்திய தன்மை ஆழ்வார்களுக்கு ஏற்பட்டது. அது பகவத் கட்டாட்சம். அதனாலேதான் அவர்களை பகவத் பிரசாத ஞானலப்த பரம்பரையைச் சேர்ந்தவர்கள். எம்பெருமானுடைய திருக்கண் நோக்கினாலே ஏற்பட்டிருக்கின்ற நுண்மான் நுழைவுடத்தையுடைய அறிவாளர்கள் என்று ஆண்டோர் பகர்வது. அந்த அடிப்படையிலே எம்பெருமானார் வந்திருப்பதனாலே அதற்கு பொருள் உரைக்கிறார் பாருங்கள். சாதுக்கள் என்றால் மூன்று வகையான சாதுக்கள் உண்டு. நல்லவர்கள், அவர் பாவம் சாது என்று சொன்னால் அப்பாவி ஒன்றும் தெரியாதவர் என்று உலக வழக்கு. அந்த அப்பாவிகளாய் ஒன்றும் தெரியாதவர்களாய் யதார்த்த குணமுடையவர்களுக்காக எம்பெருமான் அவதரிக்கிறாரா? இரண்டாவது சாதுக்கள் தவம் வல்லவர்கள், வேதம் பயின்றவர்கள், நல்ல அறிஞர்கள், இந்த அறிஞர்களாக இருக்கின்ற உபாசகர்களுக்காக பிறக்கிறாரா என்கின்ற வார்த்தைகளை எல்லாம் கேட்டு இந்த மூன்றாவது வகையான சாதுக்களை பற்றித்தான் எம்பெருமானுக்கு நோக்கு என்கிறார். சாதவஹா உத்தலக்ஷண தர்மசீராக வைஷ்ணவ அக்ரேசராக. சாதுக்களுடைய இலக்கணத்தை எந்த சாதுக்களை எம்பெருமான் திருவுள்ளம் பற்றி இங்கு உரைக்கிறார் என்பதை சொல்கிறார்கள். உக்த லட்சண தர்மசீலாக வைஷ்ணவ அக்ரேசராக, எம்பெருமானுடைய பக்தியிலே தலை சிறந்து நிற்பவர்கள். மத் சமாஷயனே பிரவிற்த்தாக, எப்பொழுதும் என்னோடு கூடி இருக்கின்றது, எப்பொழுதுமே விரும்பி அதற்காக அந்த முனைப்பிலே இருக்கக்கூடியவர்கள். அதே போல மண் நாம கர்ம சொரூப, என்னுடைய பெயர், என்னுடைய வடிவம், என்னுடைய செயல்கள், இதெல்லாம் எப்படி என்றால் அவாங் மனசா கோச்சரத்தையா, இதெல்லாம் வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாது இருப்பதனாலே, எப்படி உயர்ந்த மலைகளிலே செல்பவன் பிராணவாயுவின் குறைவினாலே மூச்சு திணறுவது போல கண்ணுக்கு புலப்படாது, கருத்துக்கும் அப்பாற்பட்டிருக்கின்ற எம்பெருமானோடு வெறும் ஆர்வம் மற்றும் ஆவலினாலே முனையும் பொழுது ஒருவன் சிக்கி தவிப்பதுண்டு. அவனை காணவும் முடியவில்லை, அவனை காணாமல் இருக்கவும் இந்த மனம் ஒப்புவதில்லை. சத்தகுணத்துடைய முதிர்ச்சியினாலே எம்பெருமானை அடைய வேண்டும் என்கிற ஒரு பேரவா உண்டாகிறது. அதே போல் தன்னுடைய புலன்களின் குறைவுபாட்டினாலே அறிய முடியவில்லை, அவனை அனுபவிக்க முடியவில்லை என்கின்ற ஒரு வேட்கை உடையவர்கள். அவாங் மனசா கோச்சரத்தையா, இப்படி நான் புலன்களுக்கு அப்பாற்பட்டு இருப்பதனாலே அவர்கள் என்னை அடைய முடியாமல் இருப்பார்கள், துன்புறுவார்கள். அப்படி எனக்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற ஒரு தன்மையினாலே துன்பப்படுத்தக்கூடிய அவர்களுக்கு அவர்களை காக்கும் பொருட்டு அவர்களுக்கு என்னுடைய வடிவத்தையும் காட்டி அவர்களோடு சிநேகமாக பழகி, அதாவது உருவத்தின் இனிமையையும் பழகுதலின் எளிமையும் காட்டி அவர்களை காக்கும் பொருட்டு என்கிறார். மத் ஸ்வரூப முதலிலே சம்ஸ்லேஷம் சேர்க்கை, அவலோகனம் என்றால் பார்க்கை, ஆலாபனம் என்றால் கலந்து பரிமாறுகை. இப்படி அவலோகன ஆலாபனாதி தானேன தேஷாம் பரித்ராணாய, அவர்களுக்கு கண்களுக்கு என்ன இலக்காக்கி கொடுத்து அவர்களோடு ஒக்க சேர்ந்தவனாய் ஸ்ரீகிருத யாதவ குல அவர்களோடு இறங்கி பழமையார் பரிமாற வேண்டும், பழக வேண்டும் என்பதற்காகவே இஷ்வாகு வம்ச கௌரவத்தினாலே இவர்களும் பழக முடியாத ராமன் இன்னும் கீழே இறங்கி வந்து தாழ்ந்துதான இந்த கோப வேஷத்தை பூண்டு தானே விரும்பி ஏற்றான் ஸ்ரீகிருத யாதவ குல என்கிறார் தியாகராஜர். அதுபோல் அவலோகன ஆலாபாதி தானேன தேஷாம் பரித்ராணாய. பரித்ராணம் என்றால் என்ன, திராணம் என்றால் என்ன? தேசிகனங்க சுவாமி தேசிகனங்க உரையிடுகிறார் அனிஷ்ட நிவர்த்தன பூர்வக இஷ்ட பிராபணம் என்கிறார். ஒருவரை திராணம் காப்பாற்று என்றால் அவருக்கு தேவையற்றவற்றை தவிர்த்து தேவையானவதை நல்குவை. அதைத்தான்
திராணம் என்பார்கள். இப்ப சொல்லப்பட்டுள்ள சாதுக்கள் யார் என்று கேட்டால், நல்ல பண்பாளர்கள் மாத்திரமில்லை, அவர்களுக்காக எம்பெருமான் இறங்கி வருவதில்லை. ஏனென்றால் அவர்களுடைய நற்பண்புகளை அந்தர்யாமியாய் அவர்களுக்குள்ளே இருக்கின்ற எம்பெருமானே அவர்களை இருந்து காக்க முடியும். ஏனென்றால் அவர்களுக்கு எம்பெருமானை காண வேண்டும் என்ற விடா இல்லையே. அவர்களுக்கு எம்பெருமானை என்றால் ரக்ஷாபேக்ஷாம் பிரதீட்சத்தே, தான் யாரை காப்பாற்ற முற்படுகிறானோ எம்பெருமான் அவர்களிடத்தில் இருக்கின்ற அபேட்சை விருப்பத்தை எம்பெருமான் ஒரு முதற் பொருளாய் ஒரு மூலதனமாக கொள்கிறான். சம்சார தந்திரவாகித்வார், உலகத்தினுடைய நிலை நிகழ்விற்காக என்று ஆண்டோர் பகர்வார்கள். அதுபோல முதல் வகையான சாதுக்களாகிற நல்லோர்களுக்கு எம்பெருமானை காண வேண்டும் துடிப்பும் விடாயும் இல்லை. இரண்டாவதாக இருக்கின்ற பிற தெய்வங்களை வழிபடுபவர்களும் வேதம் வேள்வி முதலானவற்றில் ஈடுபட்டுபவர்களுக்கும் எம்பெருமான் நேரடியாக வந்து இறங்கி வர வேண்டிய அவசியம் இல்லை. அதையும் தேசிகன் சொல்கிறார், தத்த தேவதா கஞ்சிவித வேஷேனைவ தத் அபேட்சித சகல பிரதான உபபத்தேகே என்கிறார். இப்படி பிற தெய்வங்களையும் வேதம் வேள்வி முதலான பிற சாதனங்களையும் ஈடுபட்டு இருப்பவர்களை அந்தந்த வேஷத்திலேயே எம்பெருமான் அவர்களுக்கு விரும்பிய பலன்களை கொடுக்க முடியும். ஆகையினாலே அவர்களுக்காக இறங்கி வர வேண்டிய அவசியம் இல்லை. யார் எம்பெருமானை எப்படி எப்படி பிரிந்திருப்பது, க்ஷணமாத்திர காலம் அப்படி கல்பசகஸ்திரம் மன்யமானாக, எம்பெருமானை பிரிந்திருக்கின்ற ஒரு க்ஷணத்தை கூட கல்பகோடி காலமாக எண்ணுவார்களோ, பிரசித்தில தாத்ரா பவே யுருதி, கொஞ்சம் எம்பெருமான் வந்து காப்பாற்றாவிட்டால் உடனே உடைந்து சுக்குனூராக அவர்களுடைய உடல் வெடித்து விடும்படியான ஒரு தாபத்தையும் வேட்டையும் உடையவர்கள் யாரோ அர்ஜுனா, அவர்களின் பொருட்டு நான் பிறக்கிறேன் என்கிறார். எம்பெருமான் உலக தர்மங்களை காப்பதற்காக நல்ல அதிகாரிகளையும் நல்ல அரசர்களையும் நல்ல நெறியாளர்களையும் பிறப்பிக்கிறார். வேறு தெய்வங்களை வேதம் வேண்டி முதலான சாதனங்களை வழிபடுபவர்கள் அவற்றின் வழியிலே செல்பவர்களுக்கு அவ்வற்றுக்கு உட்பொருளாக இருந்து அனுகிரகிக்கிறார். ஆனால் இவனையே காண வேண்டும், இவனை பெற வேண்டும் என்று இவனை பிராணனாக கருதி இவனை இல்லாவிட்டால் நான் தரியேன் என்று இருக்கின்ற ஒரு நிலை இருப்பவர்களுக்காக இறங்கி வருகிறார் என்பது அங்குள்ள சாது பரித்தான சப்தத்தினுடைய பொருள். வினாசாயச்ச துஷ்கிருதாம் என்கிற இடத்துல எம்பெருமானுக்கு விநாசமே தெரியாது. எப்படி மனிதர்கள் ஆக்குகிறேன் என்று எதை தொடங்கினாலும் அழிவில் முடியுமோ, அதுபோல் எம்பெருமான் அழிக்கிறேன் என்று எதை செய்தாலும் அது ஆக்கமாகவே முடியும் என்பது பெரிய ஒரு விதி. அத்த நான் அத்தியந்த விநாசகா என்று சுவாமி தேசிகனுடைய தாத்பரிய சந்திரிகை. இங்கு அழிப்பது என்பது ஒரேடியாக தொலைத்து கட்டுவதில்லை. எதை அழிக்கிறார் என்று கேட்டால், வைபரீத்திய ஹேத்து பூத அசுர பிரபிருத்தி சரீர கிரந்தியாதி வினிவர்த்தனம் என்கிறார். அவர் அழிப்பது என்றால் அந்த ஆத்மாவை ஒரேடியாக அழித்து விடுவது என்பதில்லை. தன்னை அறிவதற்கும் அடைவதற்கும் தடையாயிருக்கின்ற வினைகளை அழித்து அவற்றை களை முடியாமல் போனால் அந்த வினைகளுக்கெல்லாம் கொள்கரமாக இருக்கின்ற அந்த அசுர உடல் முதலான உடலை அழித்து மறுபடியும் அவர்களுக்கு நற்புறவையை கொடுத்து தார்மீக சம்ஸ்தாபனமே அதிலும் பண்ணுகிறார். ஆகையினால் எம்பெருமான் ஒருவரை காப்பதில் எத்தனை கருணை இருக்கிறதோ அவ்வளவு கருணை அழிப்பதில் இருக்கிறது. எம்பெருமானுக்கு ஒரே வகையான கருணை